ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக வியாழப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 13 ஏப்ரல் 2022 சாயந்தரம் 5:20 கும்பத்திலிருந்த குரு பகவான் கும்பத்தை விட்டுவிட்டு மீனத்திற்குள் நுழைகிறார். அப்போ அந்த மீனத்திற்கு போகின்ற குரு பகவானால் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரும் அப்படிங்கிறத ரொம்ப ரத்தன சுருக்கமாக ஒரு ராசிக்கு ஒரு நிமிடம் என்று சொல்லக்கூடிய அளவில் பலன்களை பற்றி பார்ப்போம். வாருங்கள். முதலாவதாக மேசராசி நேயர்கள். மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவு நிறைய லாபங்கள் வரும். என்ன கண்ணோட்டத்தில்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய, தனத்தை கொடுக்கக்கூடிய, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு மிக வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் நிறைய லாபங்கள் வரும். அதே போல் நிறைய சுப செலவுகளும் வரும். சுப செலவுகள் வர வேண்டியதுதான், அதை அனுபவிக்கலாம். சுப செலவுகள் வரும், தொழில் மாற்றங்கள் நடக்கும், புதிய தொழில் துவங்குகிற வாய்ப்புகள் வரும், இடம் விட்டு இடம் மாறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். பள்ளிக்கூடத்து பசங்க ஊர் விட்டு ஊர் போகிறது, பள்ளிக்கூடத்தை மாற்றுறது, வேறு இடம் தேடி போகிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு பெற்றார் உற்றார் உறவுகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். நீண்ட நாள் பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியின் காரணத்தால் உங்களுடைய சொந்த திறமைகளை பற்றி உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுகிற காரணத்தால் உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து அத்தனையும் மாற்றம் பெற்று புகழ் பெறுவீர்கள். ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களை பொறுத்தளவு விடாப்பிடியான முயற்சி எடுத்து வேகமாக முன்னேறி நீங்கள் ஒரு யாரென்று காட்டிக்கொள்ளக்கூடிய, களத்தினில் போராடி வெற்றி பெறக்கூடிய, தனித்தன்மையை காட்டுக்கொள்ளக்கூடிய, இப்படிப்பட்ட நல்ல விதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய முன்னேற்றம், மனத்தெளிவு இதெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நிறைய கிடைக்கும். பணம் நிறைய வரும். பல வழிகளில் பணம் வந்து கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11 இடத்துல குரு இருப்பது என்பது நிச்சயமாக சுபச்செய்திகள் பரிபூர்ணமாக நடைபெறும். நீண்ட நாட்கள் காத்திருந்த காரியங்கள் கைகூடும். யாரென்று தெரியாதவர்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய வருவார்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படும். இந்த ஆயில் பிஸ்னஸ்ஸு, நிலபுல சம்மந்தப்பட்ட தொழில், கான்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு வாழ்க்கைக்கு வருவாங்க. மொத்தத்தில் ரிஷபத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பை பெறக்கூடிய இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி நல்லது செய்யும். மிதுனராசினியர்களே, உத்தியோகத்தில் மாற்றங்கள் நடக்கும். ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய கட்டாயங்கள் வரும். அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துட்டு அல்லல் படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் உங்களை நீங்களே கெட்டிக்காரத்தனமாக காப்பாற்றிக்குவீங்க. உங்கள் அனுபவங்கள் உதவிக்கு வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய சொந்த பலத்தின் அந்த காரணத்தினால நீங்கள் மிகப்பெரிய இடத்தை பிடிப்பதற்கு போராடலாம். குறிப்பாக சொல்லணும்னா, யாருன்னு தெரியாதவங்களுக்கு மத்தியில் ரொம்ப பேசாதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுங்கிற மாதிரி ஓடி நடந்து பாடுபட்டு கஷ்டப்படுங்க. 9 போய் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பரிபூர்ணமாக திட்டமிடுதலில் வெற்றி பெறலாம். குறிப்பிட்ட தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வுகள், படிப்புள்ள உயர்வுகள், புது கல்லூரிகள், புது இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படி இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பம்சங்கள் உண்டு. சனி 8 உட்கார்ந்தாலும் உங்களை பொறுத்தளவு பெரிய பயமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ராகு பகவான் 5 இடத்தில் இருக்கிற காரணத்தால் பெற்றோர் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு உண்டு. கடகராசி நேயர்களே, மிக அற்புதமான வருடம் இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியது. 9 குரு இருக்கிறார். சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்யக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு நிறைய சம்பவங்கள் கைகூடி வரும். சுப செய்திகள், வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள், கல்யாண திருவிழாக்கள், வீட்டுக்குள்ள ஒரு யாருக்காவது கல்யாணம், சுபகாரியம், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பேர் சூட்டு விழாக்கள், இப்படி நிறைய முன்னேற்றமான ஒரு நல்ல தகவல் எல்லாம் உங்களுக்கு உண்டு. இந்த 2 சந்திரன் வளர்பிறை சந்திரனாக உட்கார்ந்ததுனால இதுவரைக்கும் இருந்த ஆத்தர அவசரமெல்லாம் போய் இப்போ அற்புதமாக பேசி ஜெயிச்சு நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீங்க. போட்டிகளில் வெற்றி பெறலாம். இருக்கின்ற இடத்தை விட்டு புதிய இடம் தேடலாம். புதிய பதவிகளுக்கு செல்லலாம். புதிய ஊர்களுக்கு செல்லலாம். வெளிநாடுகளுக்கு செல்லலாம். நிறைய இந்த கடகராசிக்காரங்களுக்கு 11 சுக்கிரன் கும்பத்தில் போய் உட்கார்ந்ததுனால கும்பச்சுக்கரன் குடம் கொண்டு கொட்டும் என்ற அடிப்படையில் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
சிம்மராசி நேயர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். எட்டாம் இடத்தில் குரு சென்றிருந்தாலும் கூட அவர் சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிற காரணத்தினால உறுதியாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நல்ல ஒரு இறைவனுடைய அனுகூலத்தால் அனைத்தும் நடக்கிறதுங்கிற மாதிரி சந்தோஷங்கள் கிடைக்கும், திருப்திகரமான வாழ்க்கை போக்குகள் கிடைக்கும், வெற்றிகள் பெறலாம், போட்டிகளிலே வெற்றிகள் பெறலாம், யாரென்று தெரியாத இடத்திலே மிகப்பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக நீங்கள் உயரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இப்படிங்கிற எந்த தரித்திரங்களும் உங்களுக்கு பக்கத்துக்கு வராது. இந்த லவ்வபிள் லைஃப் அப்படிங்கிறது இப்போ கிடைக்கும். யாருன்னு தெரியாதவங்களால் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு பயணங்கள் போகலாம். நீண்ட தூரத்து பயணங்களால் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவலால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் பாக்கியம் மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏழாம் இடத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்த காரணத்தால் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சகஜமாக உங்கள் கூட உறவு கொண்டாடி வரக்கூடிய காலம். சொந்த பந்தங்களின் மூலமாக நன்மைகள் கூடி வரக்கூடிய நேரம். கன்னிராசி நேயர்களே, ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால செய்தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே நல்ல திருப்திகரமான வாழ்க்கை அமையும். புதிய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறலாம். நீண்ட நாட்கள் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் கஜகேசரி யோகத்தை கொடுக்கிறார். வாகன பிராப்தங்கள் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் நாலாம் பாவாதிபதி தொழில் மாற்றங்கள் கிடைக்கும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரும். கல்லூரிகளில் நல்ல இடவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தாய்வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக நன்மைகள் கூடி வரும். எதிரிகள், நோய்கள், சட்டம், வழக்கு, துன்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எட்டாம் இடத்திலே சூரியன் சம்பந்தப்பட்டபடியினாலே கண்டிப்பாக கெடுதல்கள் எது நல்லது இது என்று புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய தன்மை உங்களிடம் கூடி வருகிறது. ரெண்டாம் இடத்துல கேது சம்பந்தப்பட்டதுனால வாக்குறுதிகள் கொடுக்குற போது கவனமாக இருக்கணும், கையெழுத்து போடுற போது கவனமாக இருக்கணும். இப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கு. துளாராசினியர்களே, துளாராசினியர்களை பொறுத்தளவு இந்த வருடத்தில் பார்க்குற போது கோப தாவங்கள், டென்ஷன், எமோஷனல் இதெல்லாம் விட்டுட்டு நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம கடமை என்ன, நாம் என்ன செய்யணும், எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணலை, என்ன பண்ண போகிறோம் இப்படிங்கிறத யாருடனேயாவது போய் உட்கார்ந்து பேசி திட்டம் போட்டு பண்ணுறதை விட்டுட்டு நீங்களாகவே ஒரு சுயமாக செல்ஃபாக இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக மூவ் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் பெறலாம். ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தால் ஆண்டவனே உங்கள் பக்கத்தில் துணை இருக்கிற போது வேறு ஒருவரும் தேவையில்லை என்பதை உணர்ந்து செயல்படணும். ராசியில் கேது இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே பேசுகிற போது உசராக இருக்கணும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ரொம்ப கவனம் வச்சுக்கணும். யாருக்காவது உடம்புக்கு சரியில்லாமல் போச்சுன்னா உடனடி ஆஸ்பத்திரி போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நீங்களாக மருந்து சாப்பிடாதீங்க. இதில் பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரணம் சூரியன் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார். அதனால் கணவன் மனைவி குடும்ப உறவுகள், புதுசாக கல்யாணம், புதுசாக சொத்து சுகம் வாங்குறது, நிறைய மாற்றங்கள் குடும்பத்திலே வெளியில் நல்ல மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது. உற்சாகமான மாற்றமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சகராசினியர்களே, விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற காரணத்தால் செல்வ செழிப்பான ஆண்டாக திகழப்போகிறது. இந்த ஒரு வருடம் இந்த குரு பெயர்ச்சியின் காரணத்தால் விட்டதை பிடிச்சிடலாம், இழந்ததை எடுத்துக்கலாம், எங்கே போட்டோமோ அங்கேயே தேடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிரெயின் வந்து உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். பக்கத்தில் உள்ளவர்கள், அக்கத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு வேண்டிய உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். இதில் மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கே இப்போ தான் உண்மையான தைரியம், வீரியம், பராக்கிரமம், எதை எப்படி செய்யணும், எங்கே இருக்கிறோம், என்ன பண்ணணுங்கிற திட்டமிடுதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் வருகிறீங்க. நான்காம் இடத்துல சுக்கரன் சம்பந்தப்பட்டதுனால வீடுமனை வாசல் மாற்றங்கள் அடிப்படைகள்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நில வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, பெண்களாக இருந்தால் ஆடை அணிகளை சேர்க்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். ஆறாம் இடத்துல சூரியன் சம்பந்தப்பட்ட காரணத்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, டூர் போகிறது, நீண்ட தூரத்து பயணங்கள் போகிறது, மகிழ்ச்சிகரமாக ஊரை சுற்றிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். இப்படி ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய குரு பெயர்ச்சி விருச்சகத்திற்கு சொந்தம். தனுசு ராசினியர்களே, ராசிநாதனை நான்காம் இடத்தில் வீற்றிருக்கிற காரணத்தால் சுகபோக சௌக்கிய விருத்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அறிவு, திறமை, ஆற்றலை வைத்துக்கொண்டு நீங்கள் பக்குவமாக இந்த காலகட்டத்திலே பணம், பொருள் சம்பாதிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி, இறக்குமதி, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் ரெண்டாம் இடத்துல சனி இருந்து ஏழரை சனி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் உங்களை பெரிய பாதிப்புகள் இருக்காது. வாக்குறுதிகள் கொடுக்கறது, வாக்குவாதங்கள் பண்ணுறது, தெரியாத இடங்களில் நிமிர்ந்து பேசுறது, சவுண்டாக பேசுறதெல்லாம் கொஞ்சம் விட்டொழிச்சிருங்க, பொறுமையை கையாளுங்க.
மூன்றாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் இருக்கிறதுனால முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருப்பது குடும்பத்திலே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அற்புதமான ஒரு உறவு கொண்டாட்டங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளின் நலனுக்காக பெற்றோர்கள் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய இடம் மாறக்கூடிய சில பேர் பிள்ளைகளுக்காக வேண்டி தாங்களும் ஊர் விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடியதாக அமைகிறது. இந்த குரு பெயர்ச்சி தனுசூல பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான நன்மைகளை செய்து கொடுக்கும். அதுபோல் நான்காம் இடத்துல குரு சம்பந்தப்பட்டதனால் கௌரவம் சுகம் எத்தனையும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. மகர ராசினியர்களே, மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாழக்கிரகத்தை பொறுத்தளவு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் சுயமுயற்சி சொந்த முயற்சியில் தான் நீங்கள் காலத்தை ஓட்டியாகணும். யாரை நம்பியாவது யாருக்கு பின்னாடியாவது யாராவது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு காலத்தை ஓட்டாதீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சொந்த பலம் தைரியம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி உங்களுடைய வரவு செலவு கணக்கில் வச்சுக்கோங்க. அகலக்கால் வைக்காதீங்க, கடன்படாதீங்க. நிச்சயமாக உங்களை நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்களே கடைசியில் காலவாரி விட்டாங்கிற மாதிரி வந்து சேர்ந்துடும். இதில் மிக கவனமாக இருக்கணும். ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ராசியில் சனி பகவான் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இளையவர்கள் மூலமாக இதை தம்பின்னு இருந்தாலும் சரி வயசில் குறைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி இவங்ககிட்ட பேசுகிறபோது செய்கிறபோது மிக கவனமாக இருக்கணும். ஐந்தாம் பாவாதிபதியே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்ததுனால சில குடும்பங்களில் பங்காளி சண்டைகள் சொத்துக்களை பிரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும். தாயின் மூலமாக சில பேர்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்கள் மூலமாக சில பேர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நீண்ட தூரத்து பயணங்கள் வீட்டை விட்டு பயணம் ஊரை விட்டு பயணம் இப்படி செல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அரிய பெரிய பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களை பொறுத்தளவு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய அற்புதமான பலன்களை அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். காரணம் என்னவென்று கேட்டால் இரண்டாம் இடத்திலே குரு தனகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிற காரணத்தால் பஞ்சம் பசி பட்டினி கொடுமை துக்கம் துயரம் தரித்திரம் இப்படி சொல்லுகின்ற எல்லா நிலைகளிலிருந்தும் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டு பொருளாதார அபிவிருத்திகள் கை நிறைய காசு வருது நல்லா செலவு பண்ணி நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டோமா தூங்கணுமா ரெஸ்ட் எடுத்தோமா சந்தோஷப்பட்டோமா வீட்டுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா நிறைய சுப செய்திகள் சுபகாரியங்கள் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் போய் இருந்து திருவிழாக்கள் கொண்டாடுறது மனமகிழ்ச்சியை தேடி செல்வது இப்படிப்பட்ட அநேக நல்ல மாற்றங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான்காம் பாவாதிபதியே ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால பழிச்சென்று வாழக்கூடிய வாழ்க்கை ஆடை அணிகளை சேர்க்கைகள் புதிய ட்ரெஸ் எடுக்கிறது புதிய வாகனம் வாங்குறது புதுசாக வீடு கட்டுறது புதுசாக நிலம் வாங்குறது இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் காசு போடுறது இப்படிப்பட்ட அநேக விஷயங்களில் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பெயர்ச்சி மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களை பொறுத்தளவு இந்த குரு பெயர்ச்சி பலன்களிலே மிக பிரமாதமான நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் உங்கள் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வியாழகிரகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் புத்திரப்பிராப்தத்திலே முன்னேற்றங்கள் யாரென்று தெரியாத மக்களின் உதவிகள் நீண்ட தூரத்து பயணங்கள் பூர்வீக சொத்துக்களில் வரக்கூடிய முன்னேற்றங்கள் இதுவரைக்கும் இருந்த தர்க்கவாதங்கள் தகராறுகள் பங்காளி சண்டை இவைகளெல்லாம் தீர்க்கப்பட்டு ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டு நீங்கள் மிக பிரமாதமாக சந்தோஷமாக சிரித்து மகிழ வேண்டிய காலம் இது. கணவன் மனைவி குடும்ப விஷயங்களில் கூட நிறைய முன்னேற்றம் நல்ல சந்தோஷம் விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மைகள் சட்ட தொல்லைகளுக்கு உட்பட்டிருந்த குடும்ப வாழ்க்கை கூட இந்த நேரத்தில் சமாதானமாக செல்லக்கூடிய போக்குகள் ஏற்பட்டு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் வராத சொத்துக்களை கைப்பற்றுவது கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கிறது நீங்கள் சம்பாரித்த காசு பணத்தை சரியானபடி முன்னேற்றத்தில் போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும். பொதுவாக மீனராசிக்காரங்க இந்த குரு பெயர்ச்சியினால் மிக அதிகபட்ச நன்மைகள் பெறக்கூடியவராக இருக்கீங்க. அனுபவித்து பாருங்கள், சந்தோஷப்படுங்கள்.